வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எனேபிள் மைக்ரோசாஃப்ட் 365 E3 லைசன்ஸ் அண்ட் அசைன். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட பேஸ் மிஷினில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. admin.microsoft.com சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களோட யூசர் நேம் குளோபல் அட்மின் யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு அதனோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மின் சென்டரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல. இதில் ஷோ ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் என் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி காட்டுது, என் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன்றது வந்து இன்டியூன் காட்டுது, கம்ப்ளைண்ட்ஸ் காட்டுது, செக்யூரிட்டி காட்டுது. ஆனால் இந்த இடத்துல ஆஃபீஸ் 365 சம்மந்தமாக எதுவுமே காட்டல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃபீஸ் 365ஓட ட்ரையல் பேக்கை வந்து எப்படி நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்னோட குளோபல் அட்மின் யூசருக்கு வந்து அந்த ஆஃபீஸ் 365ஓட லைசன்ஸை வந்து எப்படி அசைன் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இந்த பில்லிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்ச்சேஸ் சர்வீஸோட விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் செல்லர் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்னு இருக்குது. நமக்கு வந்து அது தேவையில்லை. அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர் ஃபார் என்டர்பிரைஸ். நம்ம எல்லாமே வந்து என்டர்பிரைஸ்ன்றதுனால நம்ம இதில் தான் வந்து ஏதாவது ஒரு பேக்கை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்லோன் சொல்யூஷன் இருக்கும். ஸ்டாண்டர்லோன் சொல்யூஷன்றது வந்து அந்த பேக்கை வந்து தனியே எடுக்கிறது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து என்டர்பிரைஸ் சொல்யூஷனில் போனீங்க அப்படின்னாக்கா இதில் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் 365னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஆஃபீஸ் 365 E3னு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஆஃபீஸ் 365 E3, இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் 365 E3. இந்த ஆஃபீஸ் 365 E3 பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்துக்கு வந்து 1440 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது பர் மந்த்துக்கு பர் யூசருக்கு. இதுவே வந்து மைக்ரோசாஃப்ட் 365ஓட E3 பார்த்தீங்கன்னாக்கா 2305 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கீழே போனீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டைரக்டரி, மைக்ரோசாஃப்ட் இன்டியூன், கிளவுட் ஆப் செக்யூரிட்டி, அசூர் இன்ஃபர்மேட்டிவ் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன். ஸோ இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் 365ஓட E3 லைசன்ஸில் வந்து கவர் ஆகிடும். இதுவே நீங்கள் வெறும் ஆஃபீஸ் 365ஓட E3 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, எக்ஸ்சேஞ்சு, ஒன் ட்ரைவு, ஷேர் பாயிண்ட்டு, ஸ்கை ஃபார் பிஸ்னஸ்ஸு, டீம்ஸு, யாமரு, அதுக்கப்புறம் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி பேசிக் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் மட்டும்தான் வருமே கண்டி அசூர் ஆக்டிவ் டைரக்டரியோ இன்டியூனோ அந்த மாதிரி செக்யூரிட்டி சம்மந்தமாகவோ இல்லை விண்டோஸ் 10 OS வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸில் வந்து கவர் ஆகாது. எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் 365ஓட E3 தான் வேணும். அதனால் நான் இதனோட டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் மீன் இருக்குல்ல, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணவனே உங்களோட மொபைல் நம்பருக்கு என்ன ஆகுனாக்கா ஓடிபி வரும். கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த கரெக்டான வர கொடுக்குற மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனாக்கா இந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்குல்ல, இது வந்து உங்களோட சேம் லாகின் ஐடியோட சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன ஆகிடும்னாக்கா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து 25 லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த 25 லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா ஆஃபீஸ் சம்மந்தமான மெயில் அனுப்புறது, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஆஃபீஸ் ரிலேட்டடாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஓடிபியை கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளார என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னாக்கா ட்ரையல் பேக்கை வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செக் அவுட் கன்ஃபார்ம் யுவர் ஆர்டர்னு வருது இல்லை, இந்த இடத்துல வந்து 25 யூசர்ஸ் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை நவுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா நம்மளோட அட்மின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். கண்டினியூ இந்த அட்மின் ஸ்க்ரீனில் ஷோ ஆலை கிளிக் பண்ணுங்கள். கீழே போனீங்க அப்படின்னாக்கா அசூர் ஆக்டிவ் டைரக்டரின்னு இருக்கும், இந்த அசூர் ஆக்டிவ் டைரக்டரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா என்னோட ஆஃபீஸ் 365ஓட பேக்கை வந்து நான் உள்ளார ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஃப்ரீ பேக்கை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் வந்து என்னோட குளோபல் அட்மினுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லைசன்ஸை வந்து நான் அசைன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் அசைன் பண்ணால் தான் உங்களால் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு அது ரிலேட்டடான அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அசூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு போயிடுங்க, லைசன்ஸ்க்கு போயிடுங்க, ஆல் ப்ராடக்ட்ஸ் போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்டர்பிரைஸ் மொபிலிட்டி ப்ளஸ் செக்யூரிட்டியோட E5 வந்து பார்த்திங்கன்னா 250 லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் அசைனாக இருக்குது, யாருக்குனாக்கா இந்த குளோபல் அட்மினுக்கு அசைனாக இருக்குது. அதே மாதிரி அசூர் ஆக்டிவ் டைரக்டரியோட ப்ரீமியமில் P2 வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அசைன் ஆகாமல் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365ஓட E3லையும் பார்த்திங்கன்னா யாருக்குமே அசைன் ஆகாமல் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365ஓட E3 பார்த்திங்கன்னா 25 லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க, அது வந்து பார்த்திங்கனாக்கா 30 டேஸ் தான். அதே மாதிரி இந்த அசூர் ஆக்டிவ் டைரக்டரி ப்ரீமியம் P2 இருக்குல்ல, இதுவும் பார்த்திங்கனாக்கா 100 லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க, 30 டேஸ் தான்.
அதே மாதிரி என்டர்பிரைஸ் மொபிலிட்டி ப்ளஸ் செக்யூரிட்டியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 250 லைசன்ஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 90 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்டியூன் பார்த்திங்கனாக்கா இந்த என்டர்பிரைஸ் மொபிலிட்டியில் தான் இருக்குது, ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் 365லையும் இன்டியூன் வேணும். பட் இது வேண்டாம், நம்ம இதனோட E5ஓடது எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூணுத்துக்குமே வந்து இந்த என்னோடய குளோபல் அட்மின்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து லைசன்ஸ் வந்து அசைன் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா மூணுமே செலக்ட் ஆகிடும். மேலே போயிட்டு அசைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் யூசர்ஸ் அண்டு குரூப்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொடனே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் வரும், குளோபல் அட்மின் உங்களோட அட்மினோட நேமை டைப் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் வந்து இங்கே செலக்ட் ஆகிடுவாங்க. அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன வேணுமோ நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. எல்லாமே பை டிஃபால்ட் வந்து டிக்காக இருக்கும், ரிவ்யூ ப்ளஸ் அசைன். ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பர்டிகுலர் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அசைன் ஆகிடும். இங்கே பாருங்கள், 100ல் வந்து ஒரு லைசன்ஸ் அசைன் ஆகிடுச்சு, மீதி பார்த்திங்கன்னா 99 இருக்குது. அதே மாதிரி 250லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் அசைன் ஆகிடுச்சு, 249 இருக்குது. அதே மாதிரி இங்கே 25ல் பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் அசைன் ஆகிடுச்சு, மீதி பார்த்தீங்கன்னாக்கா 24 இருக்குது. இதுக்கப்புறம் நான் சைன் அவுட் பண்ணிவிட்டு சைன் இன் பண்ணால் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஆக்சஸ் வந்துடும், இமெயில் அனுப்ப முடியும், அதே மாதிரி வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் என்ன வேணாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இல்லை நான் போய்ட்டு நான் சைன் அவுட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அட்மின் பேஜ் வேணாலும் வேண்டாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.